ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யாஸ் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 நாள் கழிச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நிஜமாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லோரையும் வந்து மறுபடியும் மீட் பண்ணுறதுக்கு. ஏன் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடல அதெல்லாம் டெஃபினட்டாக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ. நான் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோன்னே சொல்லியிருந்தேன், ஒரு கிவ்அவே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிவ்அவேயோட கிஃப்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம சேனல். நீங்கள் எல்லாமே வந்து டெஃபினட்டாக 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச்சே ஆகிருக்க மாட்டோம். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஆனால் எனக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கனால மூணு வின்னர்ஸ் நான் இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ரேண்டம் பிக் மூலியமாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன். வின்னர்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வின் பண்ணலன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. தேஸ் ஆல்வேஸ் அ நெக்ஸ்ட் டைம். நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் நிறைய கிவ்அவேஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ரேண்டம் பிக் மூலமா நம்மளோட ஃபர்ஸ்ட் வின்னர் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வின்னர் யாருன்னா லோகநாயகி. லோகநாயகி பற்றி சொல்லணுன்னா இவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வீடியோ போடாத நாட்களில் கூட வந்து அவங்க டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நீங்கள் வீடியோ போடல, ஒரு மெசேஜாவது எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், ஒரு ஹாய் அட்லீஸ்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறனால ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வின்னர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்த வின்னர் வந்து உலகம் என் வீடு. இவங்களை பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச யூடியூபர் தான் இவங்க. என்னோட ஃபேவரட் யூடியூபர் கூட. இவங்களோட வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவங்க வீடியோஸ் எல்லாமே. தேர்ட் வின்னர் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் காயத்ரி மோகன் அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு நான் ஏன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரொம்ப ரெகுலராக நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டே வராங்க. நம்ம சேனல் மட்டும் கிடையாது, நான் நிறைய யூடியூபர்ஸோட சேனலில் வந்து இவங்க கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன ஹர்ட்ஃபுல் கமெண்ட் கூட இவங்க இது வரைக்கும் போட்டதே கிடையாது. ரொம்பவே பாசிட்டிவாக, ரொம்ப என்கரேஜிங்காக இவங்க வந்து கமெண்ட் கொடுத்துட்டே வராங்க. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வின்னர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். வின் பண்ணாதவங்க ஃபீல் பண்ண வேண்டாம், தேஸ் ஆல்வேஸ் அ நெக்ஸ்ட் டைம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வின்னர்ஸ் மூணு பேரும் எனக்கு உங்களோட ஒரிஜினல் நேம், ஃபுல் நேம், உங்களோட அட்ரஸ், பின்கோடோடு சேர்த்து மொபைல் நம்பர், இந்த மூணு டீட்டெயில்ஸையும் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கிஃப்ட்ஸ் அனுப்புறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் கருண்யா. டாடா பை பை. சி யூ அண்ட் டேக் கேர்.